திரு சபாபதி மோகன் உங்கள்கிட்டிருந்தே தொடங்குறேன். முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் 70 இந்திய அரசியலில் மகத்தான மாற்றங்களுக்கான தொடக்க புள்ளி அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க உங்க கட்சி சார்பில், அதற்கான நேரடி பொருளை எப்படி புரிஞ்சுக்கலாம்? ஒரு 30 வினாடிகள் 55 ஆண்டுகால அரசியல் பயணத்துக்கு சொந்தக்காரரான மாண்புமை தமிழக முதல்வர் தலைவர் அண்ணன் ஸ்டாலின் அவர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துகள். அவருடைய வாழ்க்கை பயணம் என்பதே முழுமையாக அரசியல் பயணம்தான். இன்னைக்கு கூட சோலை ஐயா மணிசார்லாம் படிச்சிருப்பாங்க, சோலை எழுதின ஸ்டாலின்கிற புத்தகத்தை படிச்சுட்டு இருந்தேன். பார்த்தீங்கன்னா ஒரு 7வது 8வது படிக்கிறப்ப அந்த புத்தகத்தை முட்டையை போட்டுட்டு இந்த ஸ்டேஜ் விளிம்பு இருக்கு பாருங்க, அந்த விளிம்பில் அரக்கால் சட்டை போட்டு கால் ஆட்டிட்டு உட்காந்துருப்பாங்களாம். அப்போ சோலை கேட்பாரன், யார் இந்த பிள்ளை அரக்கால் சட்டை போட்டுட்டு கால் ஆட்டிட்டு உட்காந்துருக்கணும், பக்கத்தில் ஒரு செட்டு வச்சுருப்பாங்க ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு. இப்போ திராவிட இயக்க தலைவர்கள் பெரியார், அண்ணா, நாவலர், பேராசிரியர், ஐயா கலைஞர் பேச்செல்லாம் வந்து ரெக்கார்ட் பண்ணுறது, எழுதுறது, அது கொண்டு போய் கொடுக்கறது. அப்படி 69 ஜனவரி 3 முதல் பொதுக்கூட்டம் அவருக்கு. அது அந்த கணக்கு பார்த்தீங்கனாலே இங்கே தான் கோடம்பாக்கம் மேம்பாலம் சாலை. 55 ஆண்டுகால அரசியலுக்கு சொந்தக்காரர், உழைப்பு, தியாகம், பொறுமை. அவர் மாதிரி பொறுமையாக இருக்க முடியாது. ஒரு பத்திரிகையாளர் என்ன சார் உள்ளியா இருக்கீங்க அப்படின்னு கேட்டப்ப, எனக்கு உடல் கணமும் கிடையாது தலைகணமும் கிடையாது அப்படின்னு சொன்னவங்க. அவருடைய அரசியல் பயணத்தை பாராட்டுவதற்கு அகில இந்திய தலைவர்கள் வருகிறார். வெறும் பாராட்டுதலுக்கு மட்டுமா இல்ல என்ன வியூகங்கள்? கரெக்ட், நீங்க கேக்குற கரெக்ட். நான் வந்து உங்களுடைய தலைப்பு அகில இந்திய தலைவர்கள் வருகை என்பது ஒரு ஒரு திராவிட மாடல் அரசியலை அகில இந்திய முழுவதற்கும் ஒரு வழிகாட்டக்கூடிய அரசியலை, சமூக நீதி, மாநில சுயாட்சி, பெண்ணுரிமை இவைகளை முன்னெடுத்து செல்லக்கூடிய ஒரு மாநில முதல்வரை, இந்தியாவிலே தலை சிறந்த மாநில முதல்வரை, தலை சிறந்த மாநிலத்துக்கு தலைமையேற்றிருக்கிற ஸ்டாலின் அவர்களை பாராட்டத்தான் வருகிறார்கள். அதே நேரத்தில் நீங்க கேட்டீங்க மரியாதை நிமித்தமா கூட்டணி வியூகமா, அதில் அந்த 2வது இருக்கிற 2 வார்த்தையை எடுத்துட்டு மரியாதை கூட்டணி. தமிழ்நாட்டில் ஒரு அற்புதமான கூட்டணி இருக்கிறது. 2019க்கு முன்னாடி ஆரம்பிச்சு அந்த கூட்டணி பார்த்தீங்கன்னா கொள்கை கூட்டணி, அரவணைப்பு கூட்டணி, அனைத்து கட்சியும் அரவணைத்து செல்லக்கூடிய அந்த ஆற்றல் வணக்கத்திற்குரிய தமிழக முதல்வருக்கு உண்டு. அரவணைப்பு என்பது கொள்கை அரவணைப்பு, கூட்டணி கட்சிகளின் அரவணைப்பு. எனவே அதுதான் திராவிட மாடல் ஆட்சிக்கு அடிப்படையாக அமைகிறது. எனவே ஒரு மரியாதைக்குரிய கூட்டணி தமிழ்நாட்டில் இருக்கிறது என்பதை நினைக்கிற பொழுது அகில இந்திய தலைவர்கள் எல்லாம் வியந்து, சரி இப்படிப்பட்ட ஒரு கூட்டணியை அமைப்பதற்கு வணக்கத்திற்குரிய தமிழக முதல்வர்களிடத்திலிருந்து அவருடைய ஆலோசனையை பெறக்கூடிய அளவிற்கு இது அமையும். நான் இல்லைன்னு சொல்லல, நீங்க இல்லைன்னு சொல்லல. கூடுதலா என்ன கேள்விகள் வருதுன்னா, வழக்கமா வரக்கூடிய தலைவர்கள் ஒரு சிலரும் இதுல விடுபட்டு இருக்கிறாங்களோ, இப்ப இதுல கார்கே வர்றாங்க, ஃபரூக் அப்துல்லா, தேஜஸ்வி, அகிலேஷ் யாதவ் வர்றாங்க, கூடுதலா சரத்பவாரோ இல்ல மம்தா பானர்ஜியோ, நிதிஷ்குமாரோ, கேசிஆர், அப்புறம் பினராயி விஜயன், இவங்கள மாதிரியான தலைவர்கள் வந்து இன்னும் கூடுதலா எதிர்பார்க்கப்படக்கூடிய நிலையில அவங்களோட ஆப்சன்ஸ் அப்படிங்கறது ஒரு கேள்வி எடுப்புதல் இல்ல. அதாவது 1ஆம் தேதி என்பது இப்ப நீங்க சொல்றீங்க, மேற்கு வங்கத்தினுடைய முன்னாள் கவர்னர் வந்து புத்ததேவ பட்டாச்சாரியாவுடைய பிறந்த நாளும் அதே தேதியில் வருகிறதுன்னு அழகா பாராட்டியிருக்காங்க. மேற்கு வங்கம் பாராட்டிடுச்சு உங்களுக்கு. நீங்க எல்லா தலைவர்களையும் அழைக்கக்கூடிய அந்த சூழல் என்பது அந்த 1ஆம் தேதிக்கு பொறுத்து. கடந்த முறை வந்திருந்தாங்க, இப்ப இவங்க போய் பினராயி விஜயன் உள்ள பல நிகழ்ச்சி கேரள மாநிலத்தினுடைய முதல்வரோட கலந்துகிட்டு இருக்காங்க. அது போல மேற்கு வங்கத்தில் ஒரு நிகழ்வுகள் வருகிற பொழுது அம்மையாரோடு அவர் ஒரே மேடையில் விடுபடும் போது மறுபடியும் 2019 உங்களுக்குள்ள திரும்புதா, அந்த ஒற்றுமையின்மை திரும்புதா அப்படின்ற கேள்வி எழுப்புறவங்களும் இருக்கிறாங்க. இல்ல, அந்த சூழ்நிலை வராது. எப்படி 2014 பாரதிய ஜனதா கட்சிக்கு சாத்தியமாக அமைந்ததோ, அப்படி 2024 10 ஆண்டுகள் கழித்து திராவிட முன்னேற்ற கழகம் அங்கம் வகிக்கக்கூடிய, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் அரவணைத்து செல்லக்கூடிய இந்த மாபெரும் கூட்டணி கண்டிப்பாக வெற்றி பெறும். இதுல நீங்க சொல்ற மாதிரி எல்லா கட்சியும் வரலன்னு இல்ல, இப்ப நாளைக்கு எல்லோரும் பேசுவாங்க. ஏன், நாளைக்கு பாரத பிரதமர் அவர்களே தொலைபேசியில வணக்கத்திற்குரிய தளபதி அவர்களுக்கு வாழ்த்து சொல்லுவாங்க. பிறந்தநாள் நிகழ்ச்சியில் யாரெல்லாம் வாய்ப்பு இருக்கிறதோ, அவர்கள் வந்து வேறு நிகழ்ச்சியில் இல்லாமல் இருக்கிறதோ, அவர்களை எல்லாம் அழைத்திருக்கலாம். அதனால விடுபட்டு போயிருக்கிறது என்பது நான் ஏற்க முடியாது. எல்லா தலைவர்களோடும்
அண்ணன் தளபதி மாண்புமை முதல்வர்களோடு இணக்கமாக அவரை பார்த்து பிரமிப்போடு ஒரு ஒரு சமூக நீதி அரசியலை மாநில சுயாட்சி அரசியலை முன்னெடுக்கக்கூடிய திராவிட மாடல் அந்த அரசியலை முன்னெடுக்க வேண்டும் என்று எல்லா தலைவரும் மாண்புமை முதல்வரோடு பேசிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். எனவே விடுபட்டு போயிருக்கிறது என்பதை நான் சரி நான் அது இயல்பா கூட எடுத்துக்கலாம். ஆனா பாரதிய ஜனதா கட்சியை எதிர்க்கக்கூடிய அந்த ஒரு எதிர்ப்பு அணிங்கிறது நிச்சயம் சாத்தியமாகும் அப்படின்னு நீங்க நம்புறீங்க? கண்டிப்பா சாத்தியமாகும், சாத்தியமாகும், சாத்தியமாகும்.